அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுவது பாஸ்கரன், மகாபலிபுரம், பாஸ்கரன் ஸ்தபதி. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு பகுதியில் பார்த்தோம், நம்ம தோரணத்தை பற்றி சோளா ஸ்டைல் தோரணம்ன்ட்டு போட்டிருந்தேன். அது டிஃப்ரெண்ட்டாக போட்டு எப்படி வரலாம் அப்படின்ட்டு கோஷத்தில் வர்றது. இதே ஒரு நம்ம ஒரு அதாவது முகப்பு தோரண நுழைவாயில்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டை அரிச்சின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது இந்த நெடுஞ்சாலைகளில் வர அரிசிகள் இல்லைனாக்கா ஒரு மண்டபத்துலேயே ஒரு ரெண்டு தூண்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து நம்ம ஒரு அலங்காரமாக பண்ணுறோம். அப்போ உள்ளுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின் தான். இப்போ மேலேயும் மேல் அலங்காரம், அந்த தூணுக்கு மேலே உள்ள அலங்காரங்கள், உத்தரத்துக்கு மேலே, கபோகத்துக்கு மேலே சுற்றுத்தரம், அதெல்லாம் காமிச்சு கூட பண்ணலாம், சாலையாக கூட போடலாம். பட் அதே இன்சைடில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது இன்டீரியர் அப்படின்னும்போது, இன்டீரியரில் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, அந்த பீம் டூ பில்லர் டூ கம்பியை விட்டு மெஷ் வச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி, அதாவது என்ன டிசைன் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி, அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த ஒரு பர்டிகுலர் டிசைனுக்காக அந்த கருக்குகள்லாம் அமைகிற மாதிரி கருக்குகள்னும் போது, அந்த அலங்கார பூச்சிகள், அந்த வளைவு கோடுகள், அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்குள்ளே அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி அது உள்ள டிசைன் பண்ணணும். அப்போ அப்படி போடும்போது எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு நாசத்தில் முகத்தை நடுவில் போட்டு, அதே பிரிட்டிஷ் மாடலில் கார்விங்ஸ் எஜ்ஜில் காமிச்சிட்டு அதுக்குள்ளே அந்த இதெல்லாம் காமிச்சிருப்பேன். அப்போ இது வந்து எதுக்காக பயன்படுதுன்னா, பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸில் நுழைவாயிலுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இது போட்டது. இது எல்லா இடத்துக்கும் பயன்படும், மண்டபங்களுக்கும் பயன்படும், நீங்கள் ரோட்டாட்சிலையும் போடலாம். ரோட்டாச்சல் தடுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக இதை சிறுசுப்படுத்தி அப்படி நீட்டாகவும் அழகாக போட்டு விடலாம். வீடுங்களுக்குள்ளேயும் வீடுங்களுக்குள்ளேயும் நாசத்தில் எவ்வளோன்னா வேறு மாதிரி ஏதாவது ஒரு வேறு சிம்பிள் போட்டு எஸ் டைப்போ அந்த மாதிரி இல்லைனாக்கா இந்த இதுன்னுவாங்க, கீ ஸ்டோன்னுவாங்க. அந்த கீ ஸ்டோன்னாக்கா ஆர்ச்சிங்கில் வர்றது இந்த கீ ஸ்டோன். இந்த கீ ஸ்டோன் தான் வந்து ஆர்ச் தாங்கிறது அதான் கீ ஸ்டோன்றது. அது வந்து கொஞ்சம் அங்கே வந்து குறுகி இருக்கும், அது ஆப்பு வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த ஆர்ச்சுக்கு தாங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க, அதான் கீ ஸ்டோன். அந்த கீஸ்டோனை முன்னாடி இழுத்துருப்பாங்க, முன்னாடி இழுத்து அதில் என்ட்ரன் அதில் வந்து ஒரு அலங்காரமாக காமிச்சிருப்பாங்க. அப்படியே அது மாதிரி நீங்கள் காமிக்கும்போது அது பில்டிங்க்கும் யூஸ் ஆகலாம். அது கீழே நீங்கள் அந்த கீழே போட்டிருப்போம் ஒரு, அதாவது அதுக்கு பேர் எஸ் டைப்பில் ஒரு பெண்டு போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து ரோமன் மாடல் டிசைன்ஸ், நீங்கள் பல விதமாக கலந்தும் செய்யலாம். அது சிற்பிகளோட யுத்திக்கு தகுந்த மாதிரி, நம்ம இப்போ தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி பில்டிங்லேயும் செஞ்சுக்கலாம், கோயிலையும் செய்யலாம். எஸ் டைப் வந்து கோயிலுக்கு ஆகலைனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பூதங்களோ ஏதோ தாங்குற மாதிரி சின்னதாக அப்படியே மாலையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அப்படியே அலங்காரங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்காக தான் இது, வேறு எதுவும் இல்லை. இந்த என்ட்ரன்ஸுக்கு போடும்போது, இந்த மண்டபத்துக்கு போடும்போது அதில் வந்து நீங்கள் கொடுங்கைக்கு கீழே பிலோ த பீம், அதாவது கீழே அந்த பீமுக்கு கீழேயும் பிட்வீன் த பில் காலம்ஸ், அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் நீங்கள் இந்த டிசைன்ஸை சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த பீம், அந்த பீமுக்கு மத்திய பக்கத்தில் நீங்கள் இதை காமிச்சு, அந்த கார்னிஷ்லாம் காமிச்சிங்கனாக்கா ரெண்டு பக்கத்துலையுமே காமிச்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். உள்ளும் புறமும் காமிச்சிங்கனாக்கா போ நுழைவாயிலில் போகும்போதும் அந்த மண்டபத்துக்குள்ளே போகும்போதும் அழகாக இருக்கும் என்ட்ரன்ஸு. அதே சமயம் அங்கேருந்து சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போதும் அந்த என்ட்ரன்ஸ் அழகாக இருக்கும் கண் பார்வைக்கு. இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா வெட்டி விட்ட துண்டு மாதிரி ஸ்கொயராக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கேப் அடைக்கிறதுக்காக தான். இதை தான் ஆதி காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆதி காலத்தில் வந்து கருங்கல் எவ்வளோ அந்த, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பாவுக்கல், அந்த பாவுக்கல்லோட லென்த் எவ்வளோ தாங்கும் அதை கணிச்சு தான் உங்களுக்கு வந்து அணிவொட்டிக்கால்னு வச்சு, அதுக்கு பிள்ளைக்கால் வச்சு, அதுக்கு மேலே தான் வந்து நாடக சட்டம் அது இதுன்னு வச்சு, சிங்கவரி அது இதுன்றதை வச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒவ்வொன்றா நாணுகள் அதெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு பூனை எல்லாமே வச்சு போதியில் வச்சு அதுக்கு மேலே பூதம் வச்சு அந்த இதுக்கு மேலே ஒரு வரி வர்க்கத்தை குறுக்கு எடுக்காம மூடி அது மேலே தான் பாவுக்கல்லாம் எடுக்கினாங்க. அப்போ அந்த பாவுக்கல் எவ்வளோ கேப் கிடைக்கும், குறுக்கினது தான் கிடைக்கும். நம்மளுக்கு விசாலமாக வேணும் நடபாதைன்றது, சுற்றுப்பிரகார மண்டபம் பிரகாரம் மண்டபம் இல்லை பிரகாரம் சுற்றுப்பிரகார மண்டபம் வந்து கொஞ்சம் விசாலமாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் தின்ன மாதிரி ஆக்கிட்டு
தின்னன்றது உபவிடம் மாதிரி ஆக்கிட்டு அந்த உபவிடத்துக்கு மேலே அணிவொட்டிக்காலை இது பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த அணிவொட்டிக்காலை இது பண்ணும்போது அந்த பாவுக்கல் பாவுக்கல்லை வந்து இவ்வளோ தான் தாங்கும் எடை, இவ்வளோ தான் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எடைக்கு தகுந்தாக மாதிரி தான் அதுக்குள்ளே அடைக்கியிருப்பாங்க. அது ஆதி காலத்தில் கருங்கல்ல செய்யப்பட்டதால் அவ்வளோ தூரம் இழுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருச்சு. வளர்ந்தவொன்னே இப்போ உங்களுக்கு ஒரு பாலங்கள்லாம் பாருங்களேன், கிட்டத்தட்ட 200 அடி கூட அந்த ரோப்னு போட்டு இழுத்துடுறாங்க. இழுத்து டைட் பண்ணி பூமியில் எந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்த்து சொறிடுறாங்க. இது எப்படி நிற்கிது, என்ன அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது அப்படி நம்ம யோசிப்போம். இவ்வளோ பாலங்களையும் கொண்டு போயிட்டு இணைக்கிறாங்க, எப்படி நிற்கிது, கோர்க்குறாங்க, கோர்த்து நிற்கிது அப்படின்லாம் யோசிப்போம். புரியுதா? அது வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள் மெத்தட். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துங்க, பேப்பர் எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் டைட்டாக பிடிச்சிங்க. டைட்டாக பிடிச்சி சும்மா ஒரு விரலில் அப்படி லைட்டாக ஒரு பேனை, ஒரு பென்சில் தூக்கி போடுங்க, டைரெக்டாக கிழிஞ்சிடும், நேராக கிழிஞ்சிடும். அதான் டென்ஷன், அது டெம்பர். அந்த டெம்பரில் வெகுவாக இழுத்து உக்காருது அந்த கம்பி. அந்த கம்பி இந்த பக்கத்தில் இருக்க மேம்பாலத்தில் மேலே உள்ள சொறி இருக்க ஹோல்ஸில் சொறி இருக்க கம்பிகள் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுத்த கம்பிகள் எல்லாம் இழுத்து டைட் பண்ணி கோர்த்து அது பூமியில் சொருகி அதோட அந்த பக்கம் இந்த பக்கம் வளைச்சி டைட் பண்ணிடுது. டைட் பண்ணி இறுக பிடிச்சிடுது. பிடிச்ச உடனே அது உங்களுக்கு வந்து அந்த பாலங்கள்லாம் மேம்பாலங்கள்லாம் உட்காருது. ஏன் இதை சொல்லுவாங்கனாக்க, அந்த பேப்பருக்கு பேப்பர் அது தொய்ய விட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், அது ஒன்றுமே ஆகாது. தொய்ய விட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அதனால தான் அந்த டென்ஷனில் நிற்கிறது தான் அந்த பாலம். அதே மாதிரி அதிர்வுகள் என்ன ஆனாலும் இங்கே கேப் விட்டுருக்காங்க, அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி இதுவாகும். அதுதான் அது மேக்னட்டிக் சிஸ்டமில் அழகாக கொண்டு வந்து கீழே உட்கார வச்சுருப்பாங்க. அதுதான் தவிர வேறு எதுவுமே இல்லை, ஒரு இது இல்லை. அந்த இப்போ தொழில்நுட்பம் வளரவே அவ்வளோ தூரம் 200 அடி கூட கேப் கிடைக்குது. ஒரு பெரிய நாலு ரோடுகள்லாம் இணையுதுன்னா அதில் போக்குவரத்து தடை இருக்குனாக்கா எந்த ஒரு இதுவும் இடைஞ்சலும் இருக்கக்கூடாதுன்ட்டு நாலா பக்கம் பாலத்தை போட்டு கேப் கீழே பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பாக இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா இப்படி தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்மளுக்கே. அது வந்து இது நிலையற்றது, பட்டு சிமெண்ட்டோட லைஃப்ன்றது 75 இயர்ஸ் தான். ஆனால் கருங்கல்ன்றது அதுக்கு ஆயில்ன்றது நிர்ணயிக்க முடியாது இல்லையா. அதனால தான் கருங்கல்ல செய்கிறது என்றைக்கும் சாஸ்வதன்றது. சிலைகள்னால் பொதுவாக கருங்கல், அந்த கல் கருங்கல்லாம் மண்ணுங்களால் ஒன்றா சேர்ந்து இருக்குனது தான் கருங்கல் ஆகுது. அது மாதிரி அந்த கருங்கல்லை கொண்டு வந்து நம்ம இது பண்ணுறாங்க. அதுக்காக தான் அந்த இடத்துல எவ்வளோ இடம் தாங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆதி காலத்தில் செஞ்சுது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, மண்டபம் எவ்வளோ விசாலமானாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்போ மண்டபம் விசாலமாக செய்யும்போது இந்த மாதிரி ஆர்ச்சிகள் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே என்ட்ரன்ஸில் அழகாக போட்டுக்கலாம். இது மாதிரி இதை விட வேறு எதை வேணாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் உங்களோட விருப்பம் பிரகாரமே போடலாம். புரியுதா? அது கோயிலாக இருந்தால் கோயிலுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே பில்டிங்காக இருந்தாக்க பில்டிங்கிறது வீடுகளாக இருந்தாக்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களோட விருப்பங்கள், பாட்டு எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. சரியா? இதை நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் அந்த வெளியில் வரும்போது நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரோமன் டிசைன்லேயே பில்டிங்கில் போட்டுடலாம். நம்மளுக்கு வெளியில் வந்தால் கொடுங்க வந்துடுது, கொடுங்க வந்த பிறகு அதுக்கு மேலே நம்ம சாலாகாரம் ஆர்ச்சி, மதியத்தில் ஒரு ஆர்ச்சி காமிச்சு அதுக்கு மேலே ஒரு ஏறு சலையை காமிச்சு கலசத்தை வச்சிடறோம். அது மண்டபத்துக்கு பொதுவாக பொருத்தமாகிடுது. அப்படி பொருத்தமாகும்போது அங்கே உங்களுக்கு முகமண்டபத்தில் ஒரு சாலாகாரம், அப்படி சாலாகாரம்ன்றதே உங்களுக்கு என்ன, சாலாகாரம்ன்றது மாலை, அந்த சாலைன்றது வீதி மாதிரி. அப்போ அந்த சாலைன்றது வீதி, ஹாரம் அந்த நெடுக்க போகிறதா நெடுஞ்சாலைன்றாங்க இல்லையா. அந்த சாலைகளை நம்ம அலங்கரிக்கிறோம். சாலை கரணக்கூடு கார்னரில் கரணக்கூடு ஆஹாரம் அப்படி இப்படின்லாம் காமிச்சிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறோம். அதை ஹாரமாக நம்ம கோர்க்குறோம். ஹாரன்றது அந்த மாலைகள், அந்த மாலையை கோர்க்கும் போது தான் சாலாஹாரம். அதுக்கு பேர் சாலாஹாரன்றது, அதுக்காக தான் சாலாஹாரம்ன்றது நம்ம வடமொழியில் அவங்க ஈஸியாக சொல்லிடுறோம். நம்ம வந்து அழகாக சொல்லணும்னா அதுக்கு தூய்மையாக ஈஸியாக சொல்லிடலாம். மண்டபத்தோட சுத்தோட அலங்கரிக்கிறதுக்கு அலங்கரிக்கிறதுக்காக கர்ணக்கூடுன்றதே நம்ம வசதியில் பார்த்தாக்க நம்ம இன்னும் சொல்லலாம். கர்ணக்கூடுன்றது கர்ணன்றதே கோடின்றது ஆயிடுது சரியா. அது கர்ணக்கூடு கூட கிடையாது, அது சின்ன ஒரு விமானம் மாதிரியே, சின்ன விமானத்தில் என்னென்ன வர்க்கங்கள் வருது அத்தனையும் சேர்ந்து அமையுது.
அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அந்த கொடுங்கைக்கு மேலே அதெல்லாம் அமைச்சு அப்படியே வரிசையாக கொண்டு போய் சேர்த்து சுற்றோட சுற்றா சுற்றி முடிக்கிறோம். முடித்தா அப்போ அலங்காரமாக நல்லா அழகாக இருக்கும். அது எக்ஸ்டீரியரில் அதுக்கு உள்ள என்ன பண்ணுறீங்க, அதுதான் இந்த இப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸை பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரியா? அது ஒன்று. சான்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் வாணிவட்டி காலை எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ட்ரன்ஸில் மட்டும் எனக்கு பண்ணுங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் பண்ணலாம். இதே இது வீட்டுங்களில் போர்ட்டிகோவில் பண்ணலாம். பெரிய போர்ட்டிகோ நீட்டாக இருக்குது. இப்போ அந்த போர்ட்டிகோவில் வேறு மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு சிம்பிள் சாதாரணமான ஒரு இது, இந்த கருக்குகள்லாம் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதுதான் தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து முள்ளாட்சின்னு இருக்கலாம். அந்த முள்ளாட்சி வந்து பார்ப்பீங்க, கீழே வந்து எஸ்டைப்பில் கொடுத்து மேலே முள் அப்படியே வளைவு வளைவாக கொடுத்து மேலே அதுக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் முள் மாதிரி சேர்ந்துருக்கும். அதாவது ஒரு சட்டிப்பூ மாதிரியே சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். கீழே பார்க்க கீழே அந்த வட்டம் சேராமல் சட்டிப்பூ மாதிரி சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து முள்ளாரிசின்றோம். அது மாஸ்குங்களை கூட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் முள்ளாரிசின். அதே நீங்கள் வளைவாகவும் காட்டிடலாம். நம்ம இதில் வந்ததுன்னா அந்த மொனா தெரியாமல் சேர்க்காமல் ரவுண்டாகவே காமிச்சு அது மாதிரி கொண்டு போய் சேர்த்திங்கனாலும் அது நம்மளோட நம்ம அதாவது சவுத் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சருக்கு வந்துடுது அது அந்த மாதிரி. அப்போ சவுத் இந்தியன் டெம்பிள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது அந்த டிசைன்ஸ் வந்து இதுவாகிடுது, மேட்சிங் ஆகிடுது. அதே நீங்கள் அதை முள்ளில் போய் சேர்த்திங்கனாக்கா அது வந்து மாஸ்க்கு அவங்களுக்கு பிறந்தது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீதியில் ரோமன் ஆர்கிடெக்சர் வேறு, நம்மளோட ஆர்கிடெக்சர் வேறு, அதே மாதிரி மாஸ்க்கு அவங்களது இந்த அவங்களோட ஆர்கிடெக்சரே வேறு. அந்த மாதிரி மூணு விதமாக பிரியுது இதில், ஆர்கிடெக்சர்ஸ்லேயே பிரியுது. அப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்குறோம். அவ்வளோ ஒரு இதை அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து அதே கிறிஸ்டின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இதெல்லாம் நேராக கும்பு 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 கும்பாகவே முக்கோணத்தை நேராக நேர் கும்பு கும்பாக ஆக்கியிருப்பாங்க. நாலு பக்கம் கும்பு காமிச்சு மேலே க்ராஸ் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அமைச்சாகணும் இல்லைங்களா? அது மாதிரி தான் எல்லாமே. அது அவங்கவுங்களோட கலாச்சாரங்கள் இந்த இது அதே மாதிரி. அதே இது கத்தலிக் இது ரோம் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா டூம் வந்து பார்க்குறதுக்கு மாஸ்க் மாதிரியும் இருக்கும். பட் அதே சமயம் தாஜ்மஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஈவனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட கலைநுட்பம் வேறு, இதோட கலைநுட்பம் வேறு. அதில் மதியத்தில் உங்களுக்கு ஒரு விண்டோஸ் மாதிரிலாம் கொடுத்து ப்ரொஜெக்ஷன் இழுத்துருப்பாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. வெறும் டூம்னால் பழங்கி கல்லையே முடிச்சிருப்பாங்க. அதுதான் அங்கே உள்ள வித்தியாசங்கள். இதெல்லாம் ஒரு ஒவ்வொன்றும் மைனூட்டாக ஆராய்ச்சி பண்ணாக்க என்ன எப்படி என்னென்ன வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்கன்றது நல்லா தெரியும். இதுலேயே நம்மளோட ஆர்கிடெக்சர்லாம் இந்த கட்டடக்கலைகள்லையே, கட்டடக்கலையாகட்டும் ஆன்மீக கோயில்களாகட்டும் எல்லாத்துலேயுமே என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம தான் போட்டு தான் செஞ்சுருக்காங்க. அவங்கவுங்களோட கலைத்திறமையை, அவங்கவுங்களோட இதை, அவங்கவுங்களுக்கு எட்டினதை அதை எப்படி எப்படின்ட்டு அதே ஒரே பாணியிலே போட்டு செஞ்சிட்ருக்காங்க. அதை தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம் இன்றைக்கும். சரியா? அதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று அடித்து ஏதோ ஒன்று செஞ்சு எல்லாம் ஒரே மாதிரியே செஞ்சுட்டு போயிருந்தாக்கா நல்லா இருக்காது. உங்களோட கைவண்ணம் தான் கலைவண்ணம்ன்றது. உங்கள் திறமையாக நீங்கள் கட்டுறது வந்து உங்களோட எண்ணங்கள் என்ன உதிக்குதோ அதை தான் நீங்கள் அங்கே தீட்டுறீங்க. எண்ணத்தில் தீட்டுறது, எண்ணத்தில் தோன்றது அங்கே கையில் வரைகிறீங்க. அதை வரைஞ்சி தான் அதை ஃபினிஷ் பண்ணுறீங்க. அது மாதிரி நினச்சி சொந்தமாக யோசித்து சொந்தமாக அழகாக இந்த மாதிரிலாம் முடிச்சிங்கனாக்கா நாளைக்கு உங்களுக்கு அது செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு ஒரு முத்திரை ஆகிடும். ஓ இப்படியும் செய்யலாமா, இப்படியும் செஞ்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு அங்கீகாரமாகும். செஞ்சு கொடுத்தவங்களுக்கும் அதை காசு கொடுத்தவங்களுக்கும் காசு நிற்க இப்போ நிலைக்க போகிறது இல்லை. பட் காசு கொடுத்தவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் செஞ்ச உங்களுக்கும் திருப்திகரமாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்ம செஞ்ச வேலை போடுறான், நீ செஞ்ச இன்றைக்கி எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா சந்தோஷப்படுவீங்க. யாராவது கேட்டாங்கனாலும் இது வரைக்கும் இந்த இடத்துல போய் பாருங்கள் அந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதான் தவிர வேறு எதுவும் இல்லை. பார்த்துங்க, பார்த்துக்கிட்டு இது எப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி எப்படி போட்டிருக்கேன் என்ன அது மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் காமிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அந்த லென்த்து ஹைட்டு அகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன இருக்கோ விடுத்து இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமைச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி டபுள் மெஷ் வச்சு கட்டி
அழகாக செஞ்சு மெத்தி எடுத்து பார்டர்லாம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு தீபுள்ளுக்காக மட்டம் கட்டி கரெக்டாக இது பண்ணி இது பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா அந்த அதாவது ஒரு கோடி மட்டம் கூட தவறாமல் கிளியராக செஞ்சிங்கன்னா கண் வட்டத்துக்காக கிளியராக இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுதான் என்னோடய கருத்து. பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷனில் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி பயன்படுத்துங்க. அதனால தான் மிக்க நன்றி. பாருங்கள் பிடிச்சிருக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பெல் பட்டன் அழுத்துங்க. ரெண்டாவது என்ன, இது மாதிரி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு மணி நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும். இந்த கட்டுமானங்கள் ஆன்மீகங்கள் ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ அத்தனையும் எல்லாம் இனிமேல் யூடியூப் வாயிலாக தான் சொல்ல போகிறது. பார்த்துங்க. மிக்க நன்றி எல்லோருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிபடி, எல்லோருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.